ஒருத்தர் பேசுகிற பகுத்தறிவுங்கிறது ஏதோ ஆன்மீகத்துக்கு எதிரிங்கிறது மாதிரி சில அபிப்பிராயம் இருக்குது. பகுத்தறிவு வந்து ஆன்மீகத்துக்கு எதிரி இல்லை, பகுத்தறிவு மூட நம்பிக்கைக்கு எதிரானது. பகுத்தறிவு என்பது மூட நம்பிக்கைக்கு எதிரான விஷயம். அது அனாவசியமாக ஆன்மீகத்தோடு கொண்டு போய் போட்டி போட வைக்க வேண்டியதில்லை. ஆன்மீகங்கிறது ஆன்மாவை மேம்படுத்துகிற முயற்சி, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது. ஆன்மீகங்கிறதே ஆண்டவனை நினச்சிட்டு மனுஷனுக்கு உதவி பண்ணுறது தான். பகுத்தறிவு என்ன சொல்லுதுன்னா, நீ அதையே ஆண்டவனை நினைக்கிற, மனுஷனே நினச்சிட்டு மனுஷனுக்கு உதவி பண்ண. இவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஆத்திக நாத்திகத்துக்கு என்ன அதிகமாக இடைவெளி ஒன்றும் கிடையாது. நம்புங்கள் நடக்கும் இது ஆத்திகம், நடக்கட்டும் நம்புகிறேன் இது. இதை போய் அனாவசியமாக ரெண்டு பேரையும் போட்டி போட விட்டேன். அது என்னமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி மாதிரி கொண்டு போக வேண்டியதில்லை. அதனால தான் அவர் சொன்னார், எனக்கும் அவங்க அண்ணனுக்கும் எஸ்பிஎம்க்கும் எல்லாத்தையும் நல்லவராக நடந்துக்கிறோம், எங்களால் முடியல. நாங்கள் எல்லாருக்கிட்டையும் நல்லவங்களாக நடந்துக்கிறதுக்கு ஒரு ரகசியம் எங்கள் ரெண்டு பேருக்கு தான் தெரியும். அதாவது பொய் சொல்கிறதுக்கு தயங்கிறது இல்லை. நாங்கள் பொய் சொல்லாமல் வந்து நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நல்லவராக நடக்கிறதுங்கிறது முடியாத காரியம். அதனால் வந்து அது அதுதான் அதில் உள்ள ரகசியம். தேவைக்கு அதிகமாக பேச்சியோ எழுத்தையோ வளர்த்தாதீர்கள் அப்படின்னு கல்கி சொன்னார்னால அவருக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கார். ரேடியோவில் 1938 பேசியிருக்கார் ஆரம்பித்த காலத்தில். அது என்னென்னா, தேவைக்கு அதிகமாக எப்படி எப்படிலாம் வளர்த்துறாங்க, தேவையில்லாமல் வளர்த்துறது எப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிக சுவாமிகள் தன் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, அடே குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் அங்கே இருக்கிற திருவேங்கடாச்சாரியை சந்தித்து, திருக்குடந்தையிலிருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருத்துழாய் எடுத்து திரும்புகையில் திருக்குளத்தில் திருப்பாசி வழுக்கவே திருவடி தவறி விழுந்தார் என்று சொல்லிவிட்டு வா அப்படின்னு எழுதுனான். சொல்லிடுற சாமின்னு இருக்கான் குப்பேன், நீ என்கிட்ட மறுபடியும் சொல்லி காட்டு என்ன சொல்லுவ. அது என்ன சாமி, கும்மோணு தாசாமி குட்டையில் ஒன்றான்னு சொல்ல. இதுதான் எப்படி எழுத வேண்டும் என்கிற இலக்கணம், எப்படி எழுத வேண்டும் என்கிற இலக்கணம் குப்பனுக்கு புரிந்திருக்கிறது, உபய வேதாந்த தேசிக சுவாமிகளுக்கு புரியவில்லை. அந்த ரகசியம் சொல்கிறான் ஏவி கிரி அவர்களுக்கும் புரிந்திருக்கிறது. அப்படிதான் எழுதியிருக்கிறார். ரொம்ப நன்றி, வணக்கம். டவுன்லோட் மர்ஜ்.